நீங்க இல்ல, நான் எக்ஸ்பிரஸ், எனக்கு பின்னாடி ஓடி வரணும். எத்தனை வசனம் படிச்சாச்சு? பக்கத்தோடு படிச்சாச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற பரிசுத்த வேதம் இருக்கிற 21 தேவசித்தம், முதல் தேவசித்தம் 286 பக்கம், 1 தீமோத்தேயு 2:4 வசனம், சீக்கிரமா படிங்க. இன்னும் எடுக்கல. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு, இதுதான் பெரிய தேவசித்தம். அவர் சித்தம் உள்ளவராயிருக்கார். தங்கச்சி, தேவன சித்தம் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனிதரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 5:1, இந்த உலகத்தில் யாருக்கு மன்னிப்புண்டு? 879 பக்கம் எரேமியா 5:1, இந்த உலகத்தில் யாருக்கு மன்னிப்புண்டு? 879 பக்கம் எரேமியா 5:1, இந்த உலகத்தில் யாருக்கு மன்னிப்புண்டு? சத்தியத்தை தேடுகிறவர்களுக்கு மன்னிப்புண்டு. படிக்க வேண்டிய தங்கச்சி, டைம் இல்லை. சத்தியத்தை தேடுகிறதுக்கு மன்னிப்புண்டு. அப்ப கேள்வி, சத்தியம் என்பவர் யார்? எப்படி மன்னிப்புண்டு? 138 பக்கம் யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. தங்கச்சி படிக்க வேண்டாம், நானே படிச்சுட்டு நீங்க படிக்கிறதுக்குள்ள மத்தியானம் 1 மணி ஆயிடும். தேவ சித்தம் என்னும் சத்தியத்தை அறிகிற அறிவு. யாருக்கு மன்னிப்புண்டு? சத்தியத்தை தேடுகிறவன். கேள்வி, எப்படி சத்தியத்தை அறிவு? சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் என்பவர் யார்? 138 பக்கம் யோவான் 8:26, சீக்கிரம் 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 யோவான் 8:26, சீக்கிரம். உங்களை குறித்து பேசவும் நாயன் தீர்க்கவும் என்ன அனுப்பினவர்? சத்தியம் உள்ள. அப்ப பிதான் சத்தியம். யாரு சத்தியம்? யாரு சத்தியம்? யாரு சத்தியம்? யாரு சத்தியம்? யாரு சத்தியம்? யாரு சத்தியம்? பிலாவா? பிலாவல்லடா, பிதா. பிதாவானவர் சத்தியம். அப்ப சத்தியம் என்பவர் யார்? யோவான் 14:6, 149 பக்கம், நான் வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். அப்ப சத்தியம் என்பவர் யார்? குமாரன் சத்தியம். அது முடிச்சாச்சு. பிதா மட்டுமல்ல, குமாரனும் சத்தியம். பிதா சத்தியம், குமாரன் சத்தியம். கேள்வி, சத்தியம் என்பவர் யார்? இன்னும் முடியவில்லை. 149 பக்கம் யோவான் 14:16-17 வசனம், பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேர். அப்ப ஆவியானவர் சத்தியம், பிதா சத்தியம், குமாரன் சத்தியம், ஆவியானவர் சத்தியம். இன்னும் முடியவில்லை. 1046 பக்கம், 1046 பக்கம் எழுத்துகளே சத்தியம், சத்திய எழுத்துகள். அப்ப எழுத்துகளே சத்தியம். இந்த வேதம் எழுதப்பட்டிருக்க எழுத்துகள் சத்தியம். பிதா மட்டுமல்ல, குமாரன் மட்டுமல்ல, ஆவியான மட்டுமல்ல, எழுத்துக்களை சத்தியம். இன்னும் முடியவில்லை. 393 பக்கம், 393 பக்கம் 2 சாமுவேல் 7:28 வசனம், 393 பக்கம் 2 சாமுவேல் 7:28, 393 பக்கம் 2 சாமுவேல் 7. ஆண்டவரே, நீரே தேவன். வார்த்தைகள் சத்தியம், பிதா சத்தியம், குமாரன் சத்தியம், ஆவியானோர் சத்தியம், எழுத்துகள் சத்தியம், வார்த்தை சத்தியம். இன்னும் முடியவில்லை. 750 பக்கம், 119 சங்கீதம், 160 வசனம், 750 பக்கம், 119 சங்கீதம், 160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். வசனமும் சத்தியம். பிதா சத்தியம், குமாரன் சத்தியம், ஆவியானோர் சத்தியம், எழுத்துகள் சத்தியம், வார்த்தை சத்தியம், வசனம் சத்தியம். இன்னும் முடியவில்லை. 750 பக்கம், 119 சங்கீதம், 142. உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். வேதமும் சத்தியம். இனி சத்தியத்தை பற்றி எதெல்லாம் தேவைப்படுகிறதா? சத்தியத்தை பற்றி தேவைப்படுகிறதா? இப்ப சத்தியம் என்பவர் யார் சொல்லுங்க? எழுத்துகள் ஒன்று கூடும் போது வார்த்தை, வார்த்தை ஒன்று கூடும் போது வசனம், வசனம் ஒன்று கூடும் போது வேதம். 66 புஸ்தகம் சத்தியம். சத்தியத்தை தந்த என் இயேசுதான் சத்தியம். கரங்களை தட்டி தேவநாமத்தை தட்ட 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 தட்ட.
அந்த சத்தியத்தை பிடித்துக்கொள். கணவரே அல்ல, மனைவியே அல்ல, அப்பாவே அல்ல, அம்மாவே அல்ல, பிள்ளைகள் அல்ல, எல்லாம் கைவிட்டு போயிடும். ஆனால் இந்த சத்தியத்தை பிடித்துக்கொள். அநேக ஆண்டு காலம் அவரை பிடித்தபடியால் உங்கள் முன்பு வந்து கொண்டு அல்ல, அன்றைக்கு விக்ரமண்டியில் நான் மறித்து போயிருப்பேன். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து கார் மோதி போது அம்மா கிட்ட சொன்ன வராத, பெல்ட் போட சொன்ன கேட்கல, குழந்தை போல அடம்பிடிச்சாங்க. அந்த இடியில் அம்மா இறந்து விட்டது. காலை 9 மணிக்கு ஆக்சிடென்ட், 2:30 மணிக்கு உதவி கிடைக்கல, உள்ள மாட்டி போச்சு. என்ற குரல் கேட்டு போலீஸ் ஷீப் வந்தது. தூக்க முடியல, ஜாக்கியில் குத்தனம் பாருங்க, டோரு இங்க கிழிச்சு, இங்க 24 தேங்க வலி இழுக்கும் போது இது கைண்டி போச்சு, இது தொங்கி போச்சு, இது 3 ஒடிந்து விட்டது. சென்னைக்கு வரும்போது சாயங்காலம் 6 மணி ஆபரேஷன் பண்ணல. ஏன்? பணம் இல்ல. பிச்சைக்காரனுக்கு யாரு ஆபரேஷன் பண்ணுவாங்க? 10 மணி ஆபரேஷன் பண்ணல, அது வரைக்கும் உயிரை கொடுத்தாங்க. எதுக்காக? இங்க வருவதற்காக. சும்மா வேலை வெட்டியில பயப்படுத்த வரல. சினிமா பின்னணியில் இருக்கும் போது, டிராக் பாடும் போது, சிவரஞ்சினி என்ற இசுக்கு சொந்தக்காரர் இருக்கும் போது, நல்லா இருக்கும் போது ஆண்டவர் ஏற்றுக் கொண்டேன். அதுல பிச்சை எடுக்கும் போது ஆண்டவர் ஏற்றுக் கொள்ள. 1 வாரம் படுத்து, 2 வாரம் படுத்து, 3 வாரம் படுத்து, 4 வாரம் படுத்து பாருங்க. 3.5 வருடம் நோஹோ கண்ணுறப்பு தாக்கில, நடக்கும்போது தகப்பன் இல்லை, நிற்கும் போது குடும்பம் இல்லை. மெரினா பீச்சில் படுத்தேன் 3 நாள், ஹோட்டல் வேலை செய்தேன், 7 மாதம் சம்பளம் 2500 ரூபாய். இன்றைக்கு பிரபுக்கள் மத்தியத்திலும் ராஜாக்கள் மத்தியத்திலும் எப்படி அந்த இயேசுவை பிடித்தபடி அம்மா பிடித்த அம்மா, நீ கடைசி வரைக்கும் இருப்பீங்கல்ல, நான் 100 வயசு இருப்பேன் சொல்லி முடிச்சு அம்மா இறந்து பண்ணாங்க. அப்ப பார்த்தாங்க, கவலைப்படாத, நான் இருக்கிறேன். அவரும் கைவிட்டு போனது. ஆறண்ணா அக்கா திரும்பி பார்க்க காணோம், எங்கிட்ட பணம் இல்ல, அவரும் கைவிட்டது. உலகத்தில் யாருக்காக வாழ்றீங்க? கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருங்க, கடைசியா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், கொஞ்சம் சேர்த்து வச்சிருங்க, அல்ல நீங்க எல்லாம் அடிமை ஆயிடுவீங்க. எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க, தமிழை கற்றுக்கொண்டேன், படித்தது மலையாளம், வாழ்ந்து கொண்டு சென்னை, பேசிக் கொண்டிருக்க தமிழ். அந்த சத்தியம் என்று படித்தபடியால் இந்த 503 தமிழ் பிரசங்கம் என்ன பாடுவார்? CSI கத்தனை கொண்டு வந்திருக்கிறார். என் ஆண்டவர் யா? அவர் நல்லவர் அல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர்தான் சத்தியம் கடைசி வரை. அப்பத்தை ருசித்துக்கொள், வார்த்தை அப்பத்தை புசித்துக்கொள், வார்த்தை ருசித்துக்கொள். வார்த்தை என்பவர் யார்? யோவான் 1 1 4 சீக்கிரம் டைம் ஆகி போச்சு, 124 பக்கம். யோவான் 1:14 124 பக்கம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. வார்த்தை என்பவர் யார்? அவர்தான் தேவன். இயேசு சத்தியமும் இயேசு, வார்த்தையும் இயேசு. நீங்களும் நானும் எப்படி படைக்கப்பட்டீர்கள் சொல்லுங்க. நீங்களும் நானும் எப்படி படைக்கப்பட்டீர்கள்? வசனம் இருக்கிறது, வசனம் இருக்கிறது, வசனம் இல்லாம நான் பேச மாட்டேன். 313 பக்கம், 313 பக்கம், யாக்கோபு 1:18, 313 பக்கம், யாக்கோபு 1:18, 313 பக்கம், யாக்கோபு 1:18. சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பரல் ஆனவர்களுக்கு சத்திய வசனத்தாலே ஜெனிப்பித்தார். 1 பேதுரு 1:23, 318 பக்கம். 1 பேதுரு 1:18 பக்கம். 1 பேதுரு 1:23, 318. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லா வீட்டில் போய் படி, இப்ப படிச்ச டைம் இல்லை, எல்லாம் வார்த்தையை பற்றி.
எல்லாம் வசனத்தை பெற்று பொன்னிலும் பசும்பொன்னிலும் தேனிலும் தேன் கூடுகள் இருந்து அப்படி இருக்கு இந்த வசனம். அந்த வசனத்தை ருசித்துக்கொள், அப்ப சத்தியத்தை பிடித்துக்கொள், வார்த்தையை ருசித்துக்கொள். அப்பத்தை என்பவரையா 122 பக்கம் லூகா 24 அதிகாரம் 30-31 அவர்கள் அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு கொடுக்கும் போது அவர் கண்கள் திறக்கப்பட்டது. முடிஞ்ச டைமில்ல எந்த அப்பம் நீங்க காலை சாப்பிட ஆப்பம் முட்டைக்கறி இல்ல, நீ நேர் சாப்பிட பிரெட் அல்ல, நீ நேர் சாப்பிட சப்பாத்தி அல்ல, இந்த ஆப்பம் உணவு. அவர் உணவாக பிறந்தார். அவர் எங்க பிறந்தார்? பக்கத்து வீடு கல்யாண ஹாஸ்பிட்டல் பிறந்தார். ஏசப்பா எங்க பிறந்தார் தெரியுமா? எங்க பிறந்தார் சொல்லு. வெரி குட், நல்ல பிள்ளை. பெத்லகேம் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. விளங்குதா? எங்க கிடத்தினார்கள்? எங்க கிடத்தினார்கள்? அல்ல, முன்னணை. நல்ல பிள்ளை, சூப்பர் பிள்ளை. முன்னணை என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? தீவன தொட்டி, அப்பம் வைப்பதற்காக உருவாக்கின தொட்டி. அந்த தொட்டியில் அவர் உணவாக வந்தார். இப்ப விளங்குதா? அப்பம் என்பவர் யார்? யோவான் 6:48 படிக்க வேண்டும், 134 பக்கம். ஜீவ அப்பம் நானே. சத்தியம் என்பவர் இயேசு, வார்த்தை என்பவர் இயேசு, அப்பம் என்பவர் இயேசு. ஆலயத்துக்கு வாங்க, இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க, சுகம் சமாதானம் நன்மை உங்களை தேடி வரும். அதற்காகத்தான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். சாயங்காலம் வாங்க, சத்தியத்தை கேட்டுக்கொள்ளுங்க, சத்தியம் உங்களை விடுதலை. கண்களை மூடுங்க. தம்பி எஃப் மேஜர். கர்த்தருடைய ஆலயத்து போகும் வாருங்கள் சொன்ன போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தேன். மகிழ்ச்சி ஃப்ரம் ஜீசஸ், ஃப்ரம் ஜீசஸ் ஜே ஜாய், மகிழ்ச்சி. இ எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். Yes, salvation, rakshippu. You unchanging God, maarada devan. Yes, supplier, alli alli kodukkiravar. Appa da sandosham magichi enge endu varigirathu? From Jesus. Adukaga sabaiku vara solringa. Aal idu poombu sonna bodhe enakku magichi. Enna haram? Inga satyam irukkirathu, inga vaarthai irukkirathu, inga appam irukkirathu. Satyam enbavariya. பிதா சத்தியம், குமாரன் சத்தியம், ஆவியானோர் சத்தியம், எழுத்துக்கள் சத்தியம், வார்த்தை சத்தியம், வசனம் சத்தியம், வேதம் சத்தியம். அந்த சத்தியத்தை பிடித்துக்கொள். வசனம் ருசித்துக்கொள். வசனத்தை ருசிக்க முடியும்? பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பிடத்தக்கவும் தேனிலும் தேங்குள் ஒழுகிடு வரும். தெளித்தீராக, தெளித்தேனாக ருசித்தார். அந்த வார்த்தை என்பது இயேசு. அப்பம் என்பவர் யார்? அவரும் இயேசு. கணவனே இல்ல, மனைவியே இல்ல, பிள்ளைகளே இல்ல, ஊழியரே இல்ல, போதகரே இல்ல. இயேசுவே பிடித்துக்கொள், சோராது. ஜெபித்திட ஜெபாவி வரந்தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. சோராது, ஜெபித்திட ஜெபாவி மறந்தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தய கேட்டு உம் பாதம் வந்தே, எந்த ஜெபவேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எங்களை மிகவும் நேசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள் நன்றி அப்பா. தேவன் நீர் தந்த மூன்று பகுதிக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், ருசித்துக் கொள்ள வேண்டும், புசித்துக் கொள்ள வேண்டும், பிடித்துக் கொள்ள வேண்டும். மனுஷனை அல்ல, நண்பர்களை அல்ல, சொந்த பந்தங்களை அல்ல. அவர்கள் எல்லாம் மறித்து போவார்கள், கைவிட்டு போவார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் நிற்கிறவர் ஒருவர் மட்டும்தான். அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு என்ற ரட்சகர் கிறிஸ்து என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆலயத்துக்கு வா, ஆலயத்துக்கு வா. ஆலய நடத்துகின்ற நல்ல நிகழ்வுகள் பங்கு பெறுங்கள். அந்த சத்தியத்தை பிடித்துக்கொள். சத்தியம் என்பவர் இயேசு.
அந்த வார்த்தையை ருசித்துக்கொள். வார்த்தை என்பவரே அந்த அப்பத்தை புசித்துக்கொள். அப்பம் என்பவரே இயேசுவை தவிர மாதா பிதா குரு தெய்வம் தப்பு. மாதா பிதா குரு தெய்வம் தப்பு. தெய்வம் மாதா பிதா குரு, இந்த தேவன் இல்லாமல் ஒன்றும் நடக்காதையா. இந்த தேவன் தான் என்னையும் உங்களையும் வாழ வைத்தது, என்னையும் உங்க முன்பதாக கொண்டு வந்திருக்கிறது. அந்த இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே கொடான கொடி சோத்திரம் அப்பா. இந்த சபையும் போதகரையும் குடும்பத்தையும் இங்க வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கர்த்தாவே. ஒற்றுமை உள்ள ஒரு சபையாக, அநேகருக்கு ஒரு வழிகாட்டிய சபையாக இந்த சபை நிரம்பி ஆண்டவரே நிரம்பட்டும் அப்பா, நிரம்பி வழியட்டும் கர்த்தாவே. எல்லா பகைகளையும் எல்லா குறைகளையும் நிறைவாக மாற்றும் ஆண்டவரே. ஒற்றுமை எங்க வருகிறது அந்த வெற்றி இருக்கிறது ஆண்டவரே. இந்த சபை ஒற்றுமையில சபையாக மாறட்டும். எல்லா கசப்புகளையும் தூக்கி குப்பையில் போட்டு ஒருமனப்பட்டு சபையை வளர்த்துக்கிற பிள்ளைகளாய் எழும்பும் போது இந்த பழவார்ந்த பகுதிக்கு எழுப்புதல் வந்து விட்டது. வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வாத அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வலமே நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கனிமர் இடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தைய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறைத்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறைத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருங்கள். அப்பாவுங்க நெனப்புலதா உயிர் வாழணும். அப்பாவுங்க மடியிலதா தலசாய்க்கணும். அப்பாவுங்க நெனப்புலதா உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்சதை நீங்கப்பா, மனசு நிறைஞ்ச செல்வோ இயேசுப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வோ இயேசுப்பா. அப்பா உங்க மடியில நான் தலசாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். கலந்து நீங்க உயிர் வாழ்வது மீனும். உங்க உசுர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்தது.